your own office, it's again degenerate. We took too much from the district. Now we can send it back here. ஏற்கனவே மூணு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது. இன்னும் ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அது வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ண கேஸில் இப்போ முக்கியமான ஆளுங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டடி எடுத்துருக்குது. எம் ஆர்கனைஸுங்கிறவரை வந்து கஸ்டடி எடுத்து இப்போ விசாரணை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் புலன் விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அதில் மக்கள் இழந்த அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எங்கெங்கே அவர் என்னென்ன விதத்தில் வந்து பணத்தை இது பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் புலன் விசாரணையில் கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் புலன் விசாரணை இல்லை முடித்து அப்புறமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம். இப்போது நம்ம எஃப்ஐஆர் போட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து 20 கோடி பக்கத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்குறோம். இன்னும் ஒரு 15 பக்கத்தில் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதில் முதல்கட்ட விசாரணை நடந்துகிட்ருக்குது. அது விசாரணை முடிஞ்சு அதுக்கப்புறமா அதுலேயும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். புலன் விசாரணையில் என்னென்ன வருதோ எல்லாமே வந்து விசாரிப்போம். உண்மை நிகழ்வுகளை பார்த்திட படுத்திட பகிர்ந்திட அரசியல் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணையம் வழியில் இணைந்து இருங்கள்.